السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إن شاء الله نمليا تفسير ربنا معانا كيكم لكم بقى سورة الفاتحة الفاتحة أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரர்களே, இளைஞர்களே, இளஞ்சினார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் பேரருளும் பெருங்கருணையும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், உத்தம சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், ஃபுகஹாக்கள், ஃபஸிரீன்கள், முத்தகீன்கள், முஹ்ஸினீன்கள், முஃமினீன்கள், முஸ்லிமீன்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. பெரும்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் அருளால் நாம் கடந்த வாரம் சூரத்துல் ஜாசியா என்கிற திருக்குறானுடைய 45வது அத்தியாயத்தினுடைய சில வசனங்களுக்கு பொருள் பார்த்தோம். அந்த சூராவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ், அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கின்றான் என்பதனை உறுதிப்படுத்துகின்ற, உண்மைப்படுத்துகின்ற எத்தனையோ அத்தாட்சிகளை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த பேரண்டத்திலே ஏற்படுத்தியிருக்கின்றான். அவைகளின் சிலவற்றை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு பட்டியல் போட்டு காண்பித்து, இவைகள் மூலியமாக நீங்கள் அல்லாஹ் இருக்கிற ஒன்றை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நமக்கு சொல்லிக்காட்டுகின்றான். ஆக இந்த அத்தியாயத்திலே இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக கருதப்படுகின்ற ஈமான், நம்பிக்கை குறித்த பல்வேறு விஷயங்களை மிக தெல்ல தெளிவாக சொல்லப்படுகிறது. ஈமானிலே ஈமான் முஃபஸ்ஸல், ஈமான் முஜ்மல் என்று சொல்வார்கள். நம்பிக்கைக்குரிய அம்சங்களாக கருதப்படுகின்ற அனைத்து வஸ்துக்களும் அனைத்து விஷயங்களும் இந்த அத்தியாயத்திலே அலசப்படுகிறது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வது, அவனுடைய ஓரிறை தன்மையை முழுமையாக புரிந்து கொள்வது, நம்பிக்கை கொள்வது, அவனுடைய இந்த அல் குர்ஆன் மிகப்பெரிய அறிவு கலைக்கஞ்சமாகிய, அறிவு பொக்கிஷமாகிய, மிகப்பெரிய அறிவு பெட்டகமாக கருதப்படுகின்ற இந்த அல் குர்ஆனை நம்புவது, நபிசுல்லா செல்லம் அவர்களுடைய நுபுவத் நபித்துவத்தை நம்புவது, மறுமையை நம்பிக்கை கொள்வது, மறுமைக்கு முன்னால் எல்லோரும் எழுப்பப்பட்டு அல்லாஹ்வின் சன்னிதானத்தை கொண்டு வரப்படுவது, அங்கே அவர்களுக்கு கூலி வழங்கப்படுவது போன்ற விஷயங்களை நம்புவது குறித்த பல்வேறு விஷயங்களை மிக தெளிவான ஆதாரங்களோடு இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா விவரிக்கின்றான். அதன் சிலவற்றை நாம் சென்ற வாரம் பார்த்தோம். சென்ற வாரம் பார்த்த வசனங்களில் ஓரிரு வசனங்களுக்கு உரிய
சின்ன விளக்கத்தை பார்த்துட்டு இன்ஷால்லா நம்ம இன்றைக்குள்ள அம்சங்களுக்கு நம்ம போயிடுவோம். சென்ற வாரம் ஏறக்குறைய நாம ஒரு 11 வசனங்களுக்கு அர்த்தம் பார்த்திருக்கிறோம். அவற்றில் அல்லாஹு தஆலா அவனுடைய மகத்தான ஆற்றல்களை நீங்கள் சிந்தித்து பாருங்க அப்படின்னு சொல்றோம். வானங்கள்லையும் பூமியிலையும் இறைவனை நம்புகின்ற மூமினான மக்களுக்கு அதிகமான அத்தாட்சிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய மகத்தான ஆற்றல் குறித்து சிந்திக்குமாறு இந்த வசனங்களை வழிகாட்டுகின்றான். அல்லாஹ் தனக்கென்றே வைத்திருக்கின்ற அவன் சர்வ வல்லமை உடையவன், மாபெரும் ஆற்றல் உடையவன் என்பதை அடிப்படையாக வைத்து அந்த ஆற்றலின் அடிப்படையிலேயே அந்த ஆற்றலை கொண்டே அல்லாஹ் தஆலா வானங்களையும் பூமியையும் அதில் இருக்கின்ற அனைத்து வகையான படைப்புகளையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். வானவர்கள், ஜின்கள், மனிதர்கள், உயிரினங்கள், பறவைகள், வனவிலங்குகள், பூச்சிகள், கடல்சார் உயிரினங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இரவு பகல் மாறி மாறி வருவது, இரவு பகல் மாறி மாறி வருகின்ற விஷயத்திலேயும் ஒன்றிற்கு ஒன்றுக்கு ஒன்றாக வருகின்ற விஷயத்திலேயும் மிகுந்த அத்தாட்சி இருக்கிறது என்பதை தான் சொல்றேன். அதுக்கு ஒரு வசனத்தை நம்ம குறிப்பிட்டு என்ன, பகலே வராமல் முழுவதும் இரவாகவே இருந்து விட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகும், அதே மாதிரி இரவே வராமல் பகலாகவே முழுவதும் இருந்து விட்டால் மனிதன் நிலைமை என்ன ஆகும் என்று பற்றியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி வான்மேகத்திலிருந்து தேவையான நேரத்தில் அல்லாஹ் தஆலா மழையை பொழிய செய்து அதன் மூலியமாக வறண்டு போயிருக்கிற பூமியை எல்லாம் உயிர்ப்புக்கச் செய்து அந்த பூமியிலிருந்து மனிதனுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் வழங்குகிறான். மனிதன் உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு தேவையான, மனிதன் மட்டுமல்ல ஏனைய உயிரினங்களும் கூட வாழ்வதற்கு தேவையான அனைத்து உணவுகளும் அல்லாஹ் தஆலா பூமியிலிருந்தே கொடுக்குறான். ஒன்று பூமி அப்படிங்கிறது மண் பர்ன்னு சொல்லுவாங்க, மண்ணிலிருந்து அல்லது பர் பஹர் கடல் தண்ணீரிலிருந்து மனிதனுக்கு தேவையான உணவு எல்லாத்தையும் ஆக்கி வச்சிருந்தாங்க. இந்த மலையை குறிப்பதெல்லாம் அத்தனை டைரக்டா ரிஸ்க், ரிஸ்க் என்றால் வாழ்வாதாரம், உணவு வகைகள், மனிதனுக்கு தேவையான மனித உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்து சஸ்டனன்ஸ்களையும் சொல்லுவார்கள். அதுக்கெல்லாம் அத்தனை நேரடியாக இங்க மலைக்கு ரிஸ்க் என்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார். ஏன்னு சொன்னா அந்த மலையில் நீர் மூலமாக தான் மனிதனுடைய வாழ்வாதாரம் அமைந்திருக்கிறது என்று. அப்புறம் காற்றுகளை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறோம். காற்றுகள் பல வகை இருக்கின்றது. காற்றுகளை மாறி மாறி வீசச் செய்வதிலே சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இவற்றிலே அத்தாட்சி இருக்கின்றன. காற்றுகளை மாறி மாறி வீச பல காற்றுகள் வீசுகிறாங்க. காற்றுகள் பல மாறி இருக்கிறது. தெற்கு வடக்கில் வீசுகிற காற்றுகள், மேற்கு கிழக்கில் வீசுகின்ற காற்றுகள், என்ன கடல்ல வீசுகிற காற்றுகள், தரையில வீசுகின்ற காற்றுகள், அதே மாதிரி இவைகள் ஒவ்வொரு காற்றிலும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் இருக்கின்றன. அதே மாதிரி காற்றுகளில் சிலது வந்து என்ன மலைக்கு அறிகுறியாக இருக்கின்றன, சில காற்றுகள் வந்து என்ன மகரந்த சேர்க்கைக்கு பயன்படுகிறது, சில காற்றுகள் வந்து மனிதன் உயிர் வாழ் மனிதன் மட்டுமல்ல இதெல்லாம் உயிரின் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜன், அதுக்கு உயிருக்கு தேவையான உணவாக இருக்கின்ற ஆக்சிஜன் கிடைப்பதற்கு அவர்கள் பயன்படுகின்றன. சில காற்றுகள் அல்லாததால மலட்டு காற்று என்று சொல்லி குரானை குறிக்கின்றான். மலட்டு காற்று, இந்த மலட்டு காற்றுகள் தான் வந்து பல சமுதாயங்களை அழித்திருக்கிறது. ஆதி சமுதாயத்தை அழித்த காற்று மலட்டு காற்றுதான் குரான் குறிப்பிடுகிறது. இந்த மாதிரி பல்வேறு வகையான காற்றுகளை மாறி மாறி வீசச் செய்வதிலேயும் அத்தாட்சிக்கின்றன என்று சொல்லி காட்டான். இப்போ இறை நம்பிக்கை இல்ல உறுதி இருக்கணும் அப்படிங்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இந்த வசனங்களை முதல்ல என்ன செய்யலாம் நம்பிக்கையாளர்களுக்கு சான்றுகள் உள்ளன அப்படிங்கிறான். அடுத்த வருஷத்துல வந்து ஆயாத்தில் உறுதிபட நம்பிக்கை கொள்ளக்கூடிய சமுதாயத்திற்கு அது அத்தாட்சியில் இருக்கிறது அப்படிங்கிறான். அடுத்ததாக ஆயாத்தில் கோமியாக்கிலூன், அல்லா வணங்கியிருக்கின்ற அறிவை பயன்படுத்தக்கூடிய சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய மக்களுக்கு அதிலே அத்தாட்சிருக்கின்றன. இப்படி ஒரு உயர்ந்த நிலையிலும் உயர்ந்து கொண்டே போகக்கூடிய நிலையை அடையக்கூடிய வகையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ
இவைகளெல்லாம் சாதாரணமா மனிதர்களா இருக்கிற அத்தனை பேரும் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக முஸ்லிம்கள் அதிகமா சிந்திக்க வேண்டும். ஆரம்ப காலத்து முஸ்லிம்கள் இதெல்லாம் சிந்தித்தார்கள். சிந்தித்தின் காரணமாக அவர்கள் மிகப்பெரிய மார்க்க அறிஞர்களாகவும் மிகப்பெரிய விஞ்ஞானிகளாகவும் அவர்கள் வந்து வெளிப்பட்டார்கள். அதன் மூலியமாக சமுதாயத்துக்கு மிகப்பெரிய அறிவுல சேவைகளை அவர் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவைகளை மனித சமுதாயம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அவர்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றன, அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அது ஒரு கட்டத்தோடு முடிந்து விட்டதோ என்று அளவிற்கு இன்றைய காலத்தில் வாழக்கூடிய சமகாலத்தில் வாழக்கூடிய முஸ்லீம் அறிஞர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். இதுபோன்று அல்லாஹ்வுடைய அனைத்து படைப்புகளையும் சிந்தித்து செல்லப்பட்டு பல அறிவு சார்ந்த கருத்துக்களை மக்களுக்கு வழங்கக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அறிவர் மக்கள் வந்து முன்வராமல் இருக்கிறார்கள். அவ்வாறு முன்வர வேண்டும். அது இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான அம்சமாக அடுத்தபடியாக இந்த ஐந்து வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை விஷயங்களையும் சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய ஒரே வசனம் அழைக்கப்படுகின்றான். சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய 164வது அத்தியாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வசனத்தில் 164வது வசனத்தில் இந்த முழு செய்திகளையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த சூராவுடைய முதல் ஐந்து வசனத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிற இந்த விஷயங்கள் சூரத்துல் பக்ரா வரக்கூடிய 164வது வசனத்தில் ஒரே வசனத்தில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். சிந்தித்து பார்க்க வேண்டிய முக்கியமான வசனங்களாக அவைகளெல்லாம் கருதப்படுகின்றன. 164வது வசனம் அதை மட்டும் நான் உங்களை போதிக்க ஆரம்பிச்சிடறேன். وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار والفلك التي تجري في البحر بما ينفع الناس وما أنزل الله من السماء من ماء فأحيا به الأرض بعد موتها وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والأرض لآيات لقوم يعقلون. உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடையவனாகிய அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லவே இல்லை. இந்த உண்மையை அறிந்து கொள்ள சான்று வேண்டுமாயின் அந்த அல்லாஹ் படைத்திருக்கின்ற வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒருங்கமைப்பிலும் இரவு பகல் ஒன்றன்பின் ஒன்றாக மாறி வருவதிலும் மறைந்தருபவற்றை சுமந்து கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் மேலிருந்து அல்லாஹ் இறக்கி வைக்கும் மழை நீரிலும் பின்னர் அதை கொண்டு பூமியை அது இறந்து போன பின்னர் கூட உயிர்ப்பித்து மேலும் தனது இந்த ஏற்பாட்டின் மூலம் அதில் எல்லா விதமான உயிரினங்களையும் பரவ செய்திருப்பதிலையும் காற்றுகளை சுழலச் செய்வதிலும் வானங்களுக்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்படுத்தப்பட்ட மேகங்களிலும் சிந்திக்கும் மக்களுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. ஆனால் இறைவன் ஒருவனே என்பதை தெளிவுபடுத்தும் இத்தகைய தெளிவான சான்றுகள் இருந்தும் மனிதர்களில் சிலர் அல்லாஹ்வை தவிர மற்றவர்களையும் அவனுக்கு நிகரானவர்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வை எவ்வாறு நேசிக்க வேண்டுமோ அதுபோல் அவர்கள் நேசிக்கிறார்கள். ஆனால் இறைநம்பிக்கை கொண்டவர்களோ அல்லாஹ்வை அனைவரை விடவும் அதிகமாக நேசிக்கிறார்கள். ஆற்றல் முழுவதும் அல்லாஹ்வின் பிடியிலேதான் இருக்கிறது. மேலும் அல்லாஹ் கடுமையாக தண்டனை கொடுப்பவன் என்பதையும் இந்த அக்கிரமக்காரர்கள் வேதனையை நேரில் காணும் போது அப்போ அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அவனுடைய நீதி என்னவென்று சொன்னால் உலகத்திலே அல்லாஹ்வை யாரும் பார்க்க முடியாது, நபியாக இருந்தால் யாரும் பார்க்க முடியாது அப்படிங்கிறத அல்லாஹ் கேட்டுக்கலாம். ஆனால் அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கின்றான் என்பதனை உறுதிபட உறந்து கொள்ளக்கூடிய தேவையான அத்தனை அத்தாட்சிகளையும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உலகத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஒவ்வொன்றையும் சிந்திக்கிற பொழுது நமக்கு தெளிவாக விளங்கும். இப்ப காற்று பல மாதிரியான காற்று மாறி மாறி வீசுகிறத பார்க்கிறோம். இந்த காற்றை கண்ணால் பார்க்க முடிகிறதா, அதை உணரத்தான் முடிகிறது இல்லைங்களா. ஒரு விளக்க போடுறோம், லைட்டை போடுறோம், அது எரிகிறது, அதனுடைய ஒளியை அது ஒளி எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறது நம்மளால உணர முடிகிறது, அது கண்ணால் பார்க்க முடிகிறதா. இந்த மாதிரி பல விஷயம் இருக்கிறது. அப்படிதான் அல்லாஹ்வை நம்ம செய்யணும். அவனுடைய படைப்பிடங்களை வைத்து நாம் உணர முடியுமே தவிர அதை பார்க்க முடியாது. இப்படி நம்பணும்னால நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ அவ்வாறு அந்த அல்லாஹ்வை நாம் நம்புகிற பொழுது அவன் நம்முடைய இம்மை மறுபடி வாழ்க்கையை செழிப்பாகவும் சிறப்பாகவும் ஆக்கி தருவான்கிற இது வந்து இந்த வசனங்கள். அடுத்த வசனம் வந்து பாருங்க, தில்கா ஆயத்துல்லாஹ் நத்லூஹா அலைக பில் ஹக் என்று ஆரம்பிக்கக்கூடிய 6வது வசனத்திலிருந்து 11வது வசனத்து வரைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சில விஷயம் சொல்றான்.
அதுல குர்ஆன் பத்தி நான் தெளிவா சொல்றேன். இந்த 11 வசனங்கள் இந்த 6 டு 11 ல வரக்கூடிய வசனங்கள்ல குர்ஆன் குர்ஆன் எங்க இருந்து வந்தது என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நத்ரு அலைக பில் ஹக் பில் ஹக் ஹக் அல்லாஹ்வே அல்லாஹ் பேர் ஹக் அல்லாஹ் சத்தியமானவன் சத்தியமான அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த திருக்குறள் மெய்ப்பொருள் என்ன இந்த உண்மையை தன்னகத்தே கொண்டிருக்கின்ற இவற்றை உமக்கு நாம் ஓதி காட்டுகின்றோம். இந்த குர்ஆன் வசனங்களையே அவர்கள் நம்பிக்கை கொள்ளாமலும் அதற்கு கட்டுப்படாமல் இருந்தால் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய வசனங்களுக்கும் அப்பால் வேற எந்த செய்தியத்தால் அவர்கள் கட்டு அவர்கள் நம்ப போகிறார்கள். விடுதன் உலகத்தில் வாழ்கிற பொழுது முக்கியமாக நம்பிக்கை கொள்ள வேண்டிய அம்சமே என்னன்னா அல்லாஹ் அல்லாஹ் ஒரு இருக்கிறான் இந்த வேதம் அல்லாவிடமிருந்து தான் வந்திருக்கிறது அப்படிங்கிறத இதுதான் இஸ்லாத்தினுடைய தாரக மந்திரம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இஸ்லாமியருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. சிலர் கேட்பாங்க நீ அல்லா அல்லா சொல்லி நீ நம்பிக்கிட்டு இருக்கிறையே உன்னுடைய அது மாதிரி மறுமையின் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிறையே மறுமையில வந்து உன்னுடைய இந்த உலகத்தினுடைய எல்லா செயல்பாடுகளும் வந்து பதிவு செய்யப்படுகிறது அது குறித்து விழாவாரியா கேள்விகள் கேட்கப்பட்டு அதுக்குரிய கூலிகள் கணக்கு வழங்கப்படும் என்பதற்கு எல்லாம் ஒரு முஸ்லீம் ஆகிய நீ வந்து நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே அதனால பல கட்டுப்பாடுகளை உனக்கு நீயே விதித்துக் கொண்டு பல விஷயங்களை அனுபவிக்காமல் தவிர்த்து கொண்டு ஒரு முறையான ஒரு கட்டுப்பாடு வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே ஒரு கால் நீ மரணித்து இறுதியில நீ நம்பிக்கை கொண்டிருப்பது போன்ற மறுமை ஒன்று இல்லாமல் ஆய் போய்விட்டால் இது உன்னுடைய செயல்பாடுகள் குறித்தெல்லாம் இந்த கேள்வி உனக்கு கேட்க முடியாத கேட்கப்படாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருந்துவிட்டால் உனக்கு நிலவு என்னாகும் நீ இந்த மாதிரிலாம் நீ உன்னை வருத்தி கொண்டதற்கு உனக்கு நீ கஷ்டப்படுத்திக் கொண்டதற்கு இவருக்கு என்ன பலன்கிற மாதிரி ஒருத்தர் கேட்கிறார். அதற்கு அந்த நாத்திகரை பார்த்து இறை நம்பிக்கை இல்லாத நாத்திகரை பார்த்து இஸ்லாமியராகிய இந்த ஏகத்துவ கொள்கையிலே பிடிப்புள்ள நம்பிக்கையுள்ள அவர் திரும்பி கேட்கிறார் நீ இதுவீங்களெல்லாம் எண்ணிக்கொண்டு உலகத்தில் தாண்டவடித்தனமாக எல்லாத்தையும் நீ அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எதிலையும் எந்த நீதி நேர்மையை பார்ப்பதில்லை அடித்து பிடித்து சாப்பிடுவதில்லை இறைவரை அடுத்தவருடைய பொருள்களை அபகரிப்பதில்லை அடுத்தவர்களுடைய அடுத்த பெண்களை மனைவிக்கு அடுத்தபடியாக மற்ற பெண்களை வந்து தாறுமாறாக அனுபவிக்கின்ற விஷயத்தில் குடுக்கல் வாங்கல் மோசடி செய்கிற விஷயத்தில் எல்லாம் நீ வந்து பரமம் வீதி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே அப்படிப்பட்ட உனக்கு ஒரு கால் மரணத்துக்கு பிறகு இறைவன் இருக்கிறான் என்பது உறுதியாகி இந்த மாதிரி எல்லாவுடைய மண்ணும் சன்னியாதிகள் கொண்டு வரப்பட்டு உன்னுடைய செயல்பாடுகளுக்கு கேள்வி கேட்கப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டால் உன்னுடைய நிலைமை ஆகும். ஆக உன்னுடைய நிலைமையை காட்டி என் நிலைமை வந்து நன்மையானதுதான் நான் நம்பிக்கை கொண்டு என்னை கட்டுப்படுத்தி சிறப்பான சீரான வாழ்க்கையை நான் உலகத்தில் வாழ்வதன் மூலியமாக என்னை கொண்டு பலருக்கு பல நன்மைகள் இருக்கிறது எனக்கும் அது நன்மை இருக்கிறது. நாளைக்கு மறுமையிலே இறைவனுக்கு உண்டா நிற்கிற பொழுது நான் தைரியமாக நிற்க முடியும் என்ற செயல்பாடு குறித்து இறைவனத்தில் நான் வந்து தெளிவான முறையில் பேசி இறைவன் நல்ல கூடிய நான் வாங்க முடியும் உன்னால் செய்ய முடியுமா கேட்கிறார். அதோடு அவர் வாயெடுத்து போயிடுகிறார் பிறகு சிந்திக்கிறார் பிறகு கட்டத்தில் அவர் இஸ்லாத்தை தொடர்கிறார் தான் வரலாற்று. ஆகவே சிந்திக்க வேண்டும் இஸ்லாமிய சன்மார்க்கத்தில் வந்து சிந்திப்பவர்களுக்கு தான் மரியாதை இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருத்தர் இருக்க வேண்டும் சொன்னாலே அவன் சிந்திக்க கூட இருக்க வேண்டும். அறிவில்லாதவர்களுக்கு பைத்தியகாரங்களுக்கு மூடனுக்கு மூடப்பழக்கவர்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இஸ்லாத்தில் வந்து இடமே கிடையாது. இறைவன் இருக்கிறான் என்பதை மனப்பூர்வமாக நம்ப வேண்டும். கண்ணால் பார்க்காமலேயே அவன் இருக்கிறான் என்பதற்கு அவனுடைய பல்வேறு வகையான படைப்புகளை நம்பி அந்த அத்தாட்சிகள் மூலியமாக இறைவன் இருக்கிறான் என்பதை உறுதிபட நம்பி அதன் வாயால் மொழிந்து செயலால் அவன் உறுதிப்படுத்தி காட்ட வேண்டும். அவன் தான் முஸ்லீமா இருக்க முடியும். அப்படி இல்லாத எவனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அறிவுஜீவியாக அவன் உலகத்தாரால் போற்றப்பட்டாலும் பெரிய விஞ்ஞானியாக உலகத்தால் போற்றப்பட்டாலும் அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்மதம் இல்லை. எத்தனையோ ரூலர்ஸ் நாட்டை ஆளுகிற எத்தனையோ அரசர்கள் அது மாதிரி நாட்டில் வாழ்ந்த மிகப்பெரிய அறிவுஜீவிகள் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் அறிஞர்கள் சொல்லப்படக்கூடிய எத்தனையோ பேர் வந்து இஸ்லாத்தின் பார்வையில் துச்சமாக கருதப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இறுதி நிலைமை மிகவும் கேவலமாகவும் அசிங்கமாகவும் இருக்கிறது. காரணம் இறைவனை பற்றிய சிந்தனை அவர்கள் இல்லாத காரணமாக ஏக இறைவனை முழுமையாக நம்பிக்கை கொள்ளாத காரணமாக அல்லது ஏக இறைவன் தவறாக விளங்கிக் கொண்டு அவனுக்கு இணையாக அவனுக்கு சமமாக வேறு பல கடவுளை ஏற்படுத்திக் கொண்ட காரணமாக அவனுடைய நிலைமை விரிவாக இருக்கிறது. அவனுக்கு மறுமையில் அதே நிலைமை தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருக்குறானை சிலவர் இருக்கிறார்கள் அதனை செவியுற்று அதனை விளங்கி அதனுடைய உண்மையான கருத்துக்களை தெரிந்தும் கூட அதனை செவியுறாதவனை போன்று அதனை கேட்காதவனை போன்று சில பேர் நடந்திருக்கிறார். காரணம் அவ்வாறு அதனை விளங்கிக் கொண்டது போல நாம் நடக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் சான்றுத்தனமாக நடக்க முடியாது கட்டுப்பாடுகளோடு நடக்க வேண்டும் என்கிற காரணத்தினால
அவைகளை தெரிந்தும் தெரியாமல் இருக்கக்கூடிய எத்தனையோர் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் இறைவனுடைய நேர்வழி இல்லாத. ஆகவே ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும், நல்லா அவனுடைய வழிகாட்டுதல் நேர்வழி இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய உயர்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், மிகப்பெரிய தலைவனாக இருந்தாலும், நபிக்கே வந்து உதவிகள் பல செய்தவராக இருந்தாலும் கூட அவனுக்கு அல்லாஹ் இடத்துல மதிப்பெல்லாம் போகும். அதனால தான் இந்த வசனத்தை தனக்கு ஓதி காட்டப்படுகின்ற, தனக்கு வாசித்து காட்டப்படுகின்ற இறை வசனங்களை சிலர் அவற்றை செய்வதனை போன்று கர்வத்தோடு பிடிவாதமாக அமைச்சிக்கிறான் வாழ்கிறான் இருமாப்பு கொண்டு. ஏன்னா தன்னுடைய இறை மறுப்பிலையும் நிராகரிப்பிலையும் விடாப்பிடியாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் குறிக்கிறான். அப்படிப்பட்டவர்களுக்கு வதைக்கும் வேதனையே உண்டு. அதற்கு நூ அலி சலாத்து இஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள், இறைவா நீ ஒருவன் தான் என்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு நான் செய்கிற பொழுது அவர்கள் என்னுடைய பிரச்சாரத்தை கேட்காமல் தங்களுடைய உறவினர்களுடைய காதுகளை அடைத்துக் கொள்வார்கள், இன்னும் துணியை கொண்டு முகத்தை மூடிக் கொள்வார்கள், தங்கள் உடம்புகளை மறைத்துக் கொள்வார்கள். தாங்கள் கொண்டிருக்கிற அந்த இறை நிராகரிப்பு அல்லது இறைவனுக்கு இணைகரிப்பித்தல் என்ற கொள்கையில் அவர்கள் விடாப்பிடியாக இருந்தார்கள், அகந்து கொண்டார்கள். அதாவது அவர்களை நான் பகிரங்கமாக அழைத்தேன், பகிரங்கமாக சத்தமிட்டு அழைத்தேன், வெளிப்படையாக அழைத்தேன், மர்மமாக அழைத்தேன். நீங்கள் வந்து அவங்க அல்ல அந்த ஏகரையும் அல்லாவிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கின்ற உங்களுக்கு வராமல் தடுக்கப்பட்டிருக்கிற மலைகள் அல்லாத்துல மீண்டும் உங்களுக்கு புழைய செய்வான். இன்னும் எதிராராம் மலையை அவங்க மீது கொட்ட கொட்ட நல்ல குட்ட செய்வான். அதனால வந்து உங்களுக்கு பிள்ளை செலவுகளையும் பொருள் செலவுகளையும் மாறி வழங்குவான். ஜன்னாத்தின் உங்களுக்கு பல தோட்டங்களையும் ஆறுகளையும் எல்லாம் ஏற்படுத்த சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா அவங்க கேட்கல, அவங்க கொண்டே அந்த பிடிவாதத்திலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், இருமாப்பிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அந்த அகந்தையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இறுதியிலே அதுல துணை சாதிச்சார்கள், தனக்கு பாதுகாப்பு தேடி இந்த மக்களை இனி விட்டு வைக்காத அவர்கள் என்ன மக்களை வெளிகெடுப்பதிலேயும் அவர்கள் பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் இறை நிராகரிப்பு கொள்கையில் உடையவர்களாக அவர்கள் பெற்றெடுப்பார்கள் என்று சொல்லி இறைவன் துவா செய்தார்கள். அல்லா தாலாம் அல்லது வரலாறு. ஆக இப்படிப்பட்ட அகந்தையோடும் இருமாப்போடு வாழ்கின்ற மக்களுக்கு அல்லா தாலா வதைக்கின்ற வழி நிறைந்த வேதனையை மறுமிலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். குர்ஆனில் ஏதேனும் ஒன்றை அவர்கள் உள்வாங்கினாலும் கூட அதை மறுப்பதோடு மட்டுமில்லாமல் ஏளனமாகவும் கேவலமாகவும் பேசுவார்கள். இத்தேவர்களுக்கு அல்லாஹ் இனிதர வேதனை உண்டு அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்கிறது. குர்ஆனை வந்து இழிவாகவும் கேலியாகவும் அவர்கள் கருதியதற்கு பிறகு வந்து அவர்களுக்கு கிடைக்கும் பரிசுன்னா இதுதான். குர்ஆனை வந்து ஒருபோதும் இழிவாக கருதப்படுவதற்கு ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் இடம் கொடுத்துருக்கூடாது. அதனாலதான் ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு நிலை இருக்கிறாங்க, திருக்குர்ஆன் பிரதியை வந்து வெளிநாடுகளில் செல்கிற பொழுது எடுத்து செல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அங்கே செல்கிற பொழுது அந்த செல்லப்படுகிற அந்த நாட்டினுடைய மக்கள் எப்படி இருப்பாலும் தெரியாது, அவர்களுக்கு குர்ஆனுடைய மகிமை தெரியாமல் அதை வந்து இழிவாகவோ கேவலமாக அவர்களது குர்ஆனுக்கு அவமானப்படுத்தி விடக்கூடாதுக்காக வேண்டி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் இந்த மாதிரி செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லன்னு சொல்றான், மக்களுக்கு மறுமை நாள் கிடைக்க இருக்கின்ற வேதனை என்னன்னு சொன்னா நரகம் தான். நரகத்தம் செய்வார்கள், அவர்களுக்கு முன்ன நரகம் இருக்கிறது. அவர்கள் உலகத்தை எதை தேடிக்கொண்டார்களோ அவர்களுக்கு எந்த பயனையும் அளிக்கப் போவதில்லை. எந்த இறைவனை மறுத்து அவர்களாக கற்பனையாக உண்டாகி கொண்ட எந்த கடவுள்களை எல்லாம் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவற்றின் மூலியமா அவர்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. அவருடைய செல்வங்களும் அவருடைய பிள்ளைகளும் அவர்களுக்கு எந்த விதமான பயன் அளிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அல்லாஹ்வின்றி அவர்களுக்கு வேறு எந்த பாதுகாவலரும் இல்லை. அவர்கள் வேற யாரெல்லாம் தங்களுடைய பாதுகாவலர் ஆக்கிக் கொண்டார்களோ அவர்கள் மூலியமாக எந்த பலன் அவர்களுக்கு கிடைக்கப் போவதும் இல்லை. அதாவது அல்லாஹ்வை விடுத்துவிட்டு எந்தெந்த பொய் தெய்வங்களை அவர்கள் வழங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் மூலியமாக இவர்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. ஏன்னா அவர்களுக்கே எந்த கடவுள்களை இவர்கள் எந்த விக்கிரகங்களை கற்பனையாக இவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கே மிகப்பெரிய நன்மையாக காத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த குர்ஆன் அல் குர்ஆன் இந்த திருக்குர்ஆன் தான் நல்வழியாகும்,
இந்த இறை வசனங்களை வந்து யார் ஏற்க வருகிறார்களோ அவர்களுக்கு வாட்டி விதைக்கும் வேதனை தான் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை அந்த துல்லியமாக இந்த வசனம் சொல்லிட்டான். அடுத்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, தன்னுடைய அத்தாட்சிகளை ஒவ்வொன்றாக அல்லாஹ் விவரிக்கின்றான். ஏற்கனவே பல அத்தாட்சிகளை ரேண்டமாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், இங்க ஒவ்வொன்றா சொல்லி காட்டுறான். பாருங்க, படிச்சு காட்டுறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹீம் அல்லாஹு அல்லதி சக்கர லக்குமுல் பஹ்ர லிதஜ்ரியல் ஃபுல்க ஃபீஹி பிஅம்ரி வலிதப்தகு மின் ஃபத்லிஹி வலஅல்லக்கும் தஷ்குரூன் وسخر لكم ما في السماوات وما في الأرض جميعا منه إن في ذلك لآيات لقوم يتفكرون كل الذين آمنوا يغفروا للذين لا يرجون أيام الله ليجزي قوما بما كانوا يكسبون من عمل صالحا فلنفسه ومن أساء فعليها ثم إلى ربكم ترجعون. இந்த வசனங்களுக்கு முதல்ல நம்ம என்ன செஞ்சுக்கோம், பொருள் பார்த்துக்குவோம். அப்புறம் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கங்களை இருக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துக்குவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு அல்லதி சஹர லக்குமுல் பஹ்ர, எந்த அல்லாவை பற்றி இந்த அத்தியாயத்தினுடைய முதல் 10-11 வசனங்களை நாம் பார்த்து வருகிறோமோ, எந்த அல்லாஹ் தனக்கு இருக்கின்ற ஆற்றல்களை தன்னுடைய மாபெரும் சக்தியை சொல்லி வருகின்றானோ, எந்த அல்லாஹ் அவனுடைய அனுமதியோடு அவனுடைய படைப்பாற்றலோடு இந்த வான பூமி எல்லாம் நிலைத்து நிற்கின்றதோ அந்த அல்லாஹ் தான், அந்த அல்லாஹ் தான் சஹர லகுமுல் பஹ்ர, உங்களுக்கு கடலை வசப்படுத்தி தந்தான். பஹ்ர் என்றால் கடல், சஹர தஸ்கர்னா வசப்படுத்திக் கொள்கிறது. அந்த அல்லாஹ் தான் உங்களுக்கு கடலை வசப்படுத்தி தந்தான். எதற்கு? தஜ்ரியல் ஃபுல்கு ஃபீஹி பிஅம்ரிஹி, அவன் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி கப்பல்கள் அதிலே செல்வதற்காகவும், தபுத்துஹு மின் ஃபத்லிஹி, நீங்கள் அவனது அருளை தேடுவதற்காகவும், ஒரு ஆண்டுக்கும் தஷ்குருன், மேலும் நீங்கள் நன்றி செலுத்துவோராக தெரிவதற்காகவும் இந்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தான் என்ன அவங்களுக்கு கடலை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இது மனிதனுடைய ஆற்றல் கிடையாது. மனிதன் வந்து மிக பிரம்மாண்டமான, மிக பயங்கரமான, மிகப்பெரிய உருவத்தில் கப்பல்களை எல்லாம் படைக்கலாம், அதனை இயக்குவதற்கு தேவையான இன்ஜின்களை அவன் தயார்படுத்தலாம். ஆனால் அவ்வளோ பெரிய பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான டன்களை எடை கொண்ட அந்த கப்பல் மூழ்கி விடாமல் அந்த கப்பல் அந்த கடல் நீரிலேயே மிதங்கிக் கொண்டே இருக்கின்ற ஆற்றல் அல்லாஹ் அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்ததுதான். எப்படி இந்த பூமியை விவசாயமும் செய்வதற்கு முடியாம, குடியிருப்பதற்கு முடியாம, ரொம்ப கல் மாதிரி ஸ்ட்ராங்காகவும், உடைக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு பாறைகளை போன்று இல்லாமலும், ரொம்ப குடகுடன் கால் வச்சாலே அப்படி உள்ள இழுத்துட்டு போற மாதிரி இல்லாமலும், விதமாக எல்லாவற்றுக்கும் வசதியாக நீங்கள் தேவைப்பட்டால் கட்டிடங்களை கட்டிக்கொள்ளலாம், நீங்கள் தேவைப்பட்டால் விவசாயம் செய்யலாம், இப்படி எல்லாம் செய்வதற்கு பொருத்தமாக எப்படி எல்லாத்த பூமியை அமைத்து கொடுத்துருக்கானோ அதே மாதிரி தான் கடலை அமைத்து கொடுத்துருக்கிறான். எல்லாம் அல்லாஹ்வுடைய அலஸ்லாம் அதை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்கிறான். அதே மாதிரி ஆகாயத்தை வசப்படுத்தி கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இப்படி வசப்படுத்தி கொடுக்கவில்லை என்று சொன்னால், அவள் எல்லாம் தன்னுடைய முழுக்க தன்னுடைய ஆற்றலை வைத்துக்கொண்டு இந்த மனிதனுக்கு அதனை வசப்படுத்தி கொடுக்க அவள் விட்டுருந்தான்னு சொன்னால், எந்த பிளேட்டும் இன்னைக்கு ஆகாயத்தில் பறக்க முடியாது, எந்த கப்பலும் கடலில் என்னை அநீதி செல்ல முடியாது. ஆக அல்லாஹ் தரப்பு தெளிவாக சொல்றான், இதெல்லாம் அவன் இருக்கிறான் என்பதை நீங்க புரிந்து கொள்வதற்காக வேண்டிதான். கடல்களை கப்பல்களை நீங்கள் பெரிய பெரிய உருவத்தில் தயாரிக்க முடியும், அதனை துடுப்பு இல்லாமல் மிஷின்கள் மூலியமாக அதனை இயக்குவதற்காக வேண்டியான தேவையான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும். ஆனால் அவருடைய கப்பல் தண்ணீரில் மூழ்கிக்கொள்ளாமல் மிதந்து கொண்டே இருக்கின்ற ஆற்றலை அல்லாஹ் தரான். காரணம், அவனுடைய அனுபவம் அல்லாஹ் தான் நினைச்சான், அந்த அந்த கடலுக்கு உத்தரவு போட்டிருக்கும், அந்த கடலுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான், இந்த கப்பலை நீ சுமந்து செல், இந்த கப்பலை நீ சுமந்து செல் அப்படிங்கிற உத்தரவை அல்லாஹ் தான் செய்யறான், அந்த கப்பலுக்கு போடுறான். அதுதான் இங்க முக்கியமான விஷயம், நான் முக்கியம் அதிகமாக சிந்திக்க வேண்டிய விளங்க வேண்டிய விஷயம் தான். அல்லாஹ் தஆலா ஹுவல்லதி அமரல் பஹ்ர பிஹம்லிஹா, நிச்சயம் அல்லாஹ் தஆலா தான் செய்யறான் கடலுக்கு இந்த கப்பலை சுமந்து செல் என்று உத்தரவிட்டிருக்கான். எப்படி உத்தரவிட்டிருக்கான்னு சொன்னா, எப்படி
சூரத்துல் அம்பியாவில் வசனம் இருக்கு. சூரத்துல் அம்பியாவில் 69வது வசனம் பார்த்துருப்பீங்க. குல்னா யா நாரு கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம். எந்த அல்லாஹ் குல்னா, நாம் தான் கூறினோம். எதை பார்த்து? நெருப்பை பாற்று. நெருப்பினுடைய தன்மை என்னங்க? அந்த நெருப்பு மனிதனை எரித்து பொசுக்கி விடுது. மனிதன் மட்டும் இல்லை, எவற்றையெல்லாம் அந்த நெருப்பிலே போடப்படுகிறதோ அவைகளெல்லாம் அந்த நெருப்பு எரித்து பொசுக்கி சாம்பலாக ஆக்கிவிடாதான் நெருப்பினுடைய தன்மை. அல்லாஹ் நெருப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொடுத்து படைத்திருக்காங்க. எல்லா வஸ்துக்கும் அல்லாஹ் தஆலா படைத்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். நீருக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது, நெருப்புக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது, காற்றுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது. இந்த மாதிரி இந்த பஞ்சமாபூதங்கள் சொல்வாங்க, இவைகள் எல்லாம் ஒவ்வொன்று கல்லாத்தில் ஒரு ஆற்றல் கொடுத்து படைத்திருக்கிறான். அவைகள் எல்லாம் இல்லாம மனிதன் உருவாக்கி உயிர் வாழ முடியாது. அப்போ எரித்து பொசுக்குகின்ற தன்மையுடைய அந்த நெருப்பை பார்த்து அல்லா சொல்றான், நாம் சொன்னோம், நாம் உத்தரவிட்டோம், யா நாரு நெருப்பே, கூனி பர்தன் நீ குளிர்ச்சியாக ஆகிவிடு, சலாமன் ஆகிவிடு, அலா இப்ராஹிம் என்னுடைய பிரியத்துக்குரிய நண்பராக இருக்கின்ற தூதராக இருக்கின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது சாந்தி அளிக்கக்கூடியதாகவும் மிகவும் குளிர்ச்சியானதாகவும் ஆகிவிடு என்று நாம் உத்தரவிட்டோம் என சொல்லி காட்டுகிறோம். பாருங்க, அந்த மக்கள் நினைச்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அறிவார்ந்த அறிவு சார்ந்த கேள்விகளுக்கு பதில் தர முடியாமல் கல்லையும் மண்ணையும் அவர்கள் நினைச்சாங்க கடவுளாக கருதி வழங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு எந்த ஆற்றம் இல்லை என்பதை அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக தெளிவான வாதங்களோடும் அத்தாட்சிகளோடும் எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு விளக்கி சொன்னார்கள். ஆனால் அதற்கு பதில் தர முடியாமல் கூனி குறுகி போன அந்த அரசனும் அரசனைச் சேர்ந்த மக்களும் இவரை நாம் உயிரோடு விட்டு வைத்திருந்தோம் சொன்னால் நம்மை நம் கடவுளை அவமானப்படுத்தி விடுவார், கேவலப்படுத்தி விடுவார் எண்ணி அவரை இல்லாமல் ஆக்கணும் திட்டப்பட்டு செஞ்சாங்க. பெரிய நெருப்பு குண்டத்தை உண்டாக்கி அவர் தூக்கி போட்டாங்க இல்லையா. என்ன சொல்றான், அந்த நெருப்பை நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிர்ச்சியாகவும் சலாமத்தாகவும் ஆகியவற்றை நாம் உத்தரவு போட்டோம். அல்லாஹ்வோட உத்தரவின் காரணமாக அது குளிர்ச்சியாகவும் அமைதியானதாகவும் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆகிவிட்டது. இந்த நிலையிலேயே ஒரு 40 நாள் வரைக்கும் அது இருந்தார் என்பதாகவும் வரலாற்று எழுதுகிறார்கள். இங்க சலாமின் படம் வெறும் பர்தன் குளிர்ச்சியா விட்டு இருந்துன்னு சொல்லி சொல்லி அல்லாஹ் போட்டு அதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிரமமா போயிருக்கும். பர்தன் குளிச்சுன்னா ஃபிரிட்ஜ் மாதிரி ஆயிருக்கும், அப்ப அவங்களுக்குள்ளே வந்திருப்பாங்க ஃப்ரோசன் மாதிரி. அப்படி இல்லாம சலாமன் சாந்தி அளிக்கக்கூடியதாகவும் அமைதி தரக்கூடியதாகவும் ஆகியவற்றெல்லாம் உத்தரவிட்டோம். அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு நாங்க தான் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு படைப்புகளுமே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் சொல்றான், ஏதாவது ஒரு படைப்பினை ஏதாவது ஒன்று படைப்பு உண்டாக்க எல்லாம் நாடினால் குன்ஃபயக்கும் நம்ம அமருக்கு இதை ஆராதனாகும். ஏன்னா ஏதாவது ஒரு வஸ்து எல்லாம் படைப்பது நாடினால் குன் ஆகுன்னு சொல்லுவாங்க ஆகிவிடும். அப்படித்தான் எல்லாமே ஆயிருக்கு இல்லைங்களா. இப்ப இங்க எல்லாம் சொல்லி காட்டுகிறான், அல்லா தாலா தான் கடலுக்கு உத்தரவிட்டான், நீ இந்த கப்பலை சுமந்து செல். ஏன்னா இந்த கப்பல் சுமந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்தோம்னு சொன்னால் தான் அவர்களுக்கு போக்குவரத்து செய்வதற்கும் தங்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை தேடிக் கொள்வதற்கும் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு தேவையான வாழ்வாதாரங்கள் எடுத்துச் செல்வதற்கும் கொண்டு வருவதற்கும் அவற்றின் மூலமாக தங்கள் வாழ்வாதாரங்களை சிறப்பாகவும் செழுமையாக ஆக்கிக் கொண்டு அல்லாவுக்கு நின்று செல்லக்கூடிய மக்களாக அவர்கள் ஆக முடியும் என்று சொல்லி அல்லது ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் இவங்க ஆக்கி கொடுத்தது. வானங்கள் மற்றும் பூமியின் அனைத்துமே உங்களுக்கு அவன் வசப்படுத்தி கொடுத்தான், அனைத்தையும் தன் சார்பாகவே செய்திருக்கிறான். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு திண்ணமாக இதிலே பெரும் சான்றுகள் இருக்கின்றன. வானங்கள் இருக்கக்கூடிய வஸ்துக்கள், பூமியில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் ரெண்டுக்கு இடைப்பட்ட சத்தியமே நினைக்கிறான். ஜமியாம் இவங்களுக்கு அத்தனை வஸ்துக்குமே அல்லாவிடம் கொண்டதுதான், அவை அத்தனையும் அல்லா தினத்தை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். முன்பு கட்டத்தில் வானத்தினுடைய முதல் வானங்களுடைய முதல் வானம் வரைக்கும் சென்று வரக்கூடிய ஆற்றல் அல்லா தன தினங்களுக்கு கொடுத்துருந்தான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பி அவர்கள் மூலியமாக பல்வேறு விஷயங்கள் எல்லாத்தில சொல்லிக் கொடுத்திருக்கிற பொழுது அவர்கள் அங்கு தங்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு நித்தி முன்னாக அவர்கள் புரட்டிக்க மாட்டார்கள் சொல்லியிருக்கு. அதுதான் யா மாசல் ஜின்னிவால் இன்சி இனி சக்கரத்தும் இனி சக்கரத்தும் தன்போது நக்தாரி சமாவத்தி ஒரு லல்லி தன்போது லா தன்போது இல்லாதான் அவங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்குமே. ஏன்னா அந்த ஆற்றல் தான் வானத்துக்கு வரையும் சென்று வாருங்கள் கண்டிப்பாக சொல்லி காட்டுறோம். அவர் குறிப்பிட்ட எல்லைக்குள்ள போக முடியாது அப்படிங்கிறத சொல்லி காட்டுகிறோம். மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் மனுஷனாங்க வானத்துக்கு பூமிக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானத்தால வசப்படுத்தி கொடுத்ததன் காரணமாக அமைஞ்சிருக்கிறது. அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாத காற்றை வசப்படுத்தி கொடுத்துருந்தான். அப்ப காற்றிலே அவங்க பறந்து போயிருவாங்க. இந்த காலத்துல தான் ராக்கெட்டு ஏற்பாடுலாம் இருக்கு. அந்த காலத்துல செய்வாங்க, காற்றிலே ஒரு மாத பயணத்தை ஒரு பகல்ல போயிடுவாங்க, ஒரு மாத பயணத்தை ஒரு இரவு வந்து செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு அல்லாத்தால காற்று அவர்களுக்கு தான்
வசப்படுத்தி கொடுத்துருந்தான். அதனால காட்டு இவரோட உத்தரவு கேட்டுருவார், காட்டு இவரை தூக்கி போக தூக்கிட்டு வந்துடும். அதே மாதிரி வந்து பறவைகள்கிட்ட பேசக்கூடிய ஆற்றலையும் அல்லா தான் அவர் கொடுத்துருந்தான். ஜிந்துகள்கிட்ட வேலை வாங்கக்கூடிய ஆற்றலும் கொடுத்துருந்தான். இப்படி அல்லா தான் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அந்த மாதிரியான ஆற்றல்களை கொடுப்பான். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சொல்லி காட்டுற நம்பிக்கையாளர்களிடம், அல்லாஹ் மீது உங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்ற மூமின்களிடத்தில் நீங்க சொல்லிவிடுங்கள், யார் அல்லாஹ்விடமிருந்து கெட்ட நாள் வருவதை, இதை கெட்ட நாள் அர்த்தம் தனக்கு தண்டனையை உறுதிப்படுத்தக்கூடிய, தங்களுக்கு தண்டனையை ஏந்தி வரக்கூடிய அந்த நாள்கள் வருவது பற்றி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறார்களோ, பாராமுகமாக இருக்கிறார்களோ, அதில் அக்கறை இல்லாதவர்கள் இருக்கிறார்களோ, அவர்கள் நடவடிக்கைகளை கண்டுகொள்ளாது விட்டுவிடுங்கள். ஒரு சமுதாயத்திற்கு அவர்கள் சம்பாதித்ததற்கான கூலியை அல்லாஹ் கொடுப்பதற்காக வேண்டி. அதாவது ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துடைய துவக்கத்தில் மக்காவில் வாழக்கூடிய காஃபிரின்களும் முஷ்ரிக்கின்களும் சரி, யூதர்களும் சரி, முஸ்லிம்களுக்கு பல கொடுமைகளையும் பல துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள், கேவலப்படுத்திக் கொண்டிருந்தார்கள், அடித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரியான அவர்களிடத்தில் வரக்கூடிய துன்பங்கள் துயரங்கள்லாம் கண்டு நீங்கள் வெகுண்டிராதீர்கள், நீங்கள் பொறுமையாக இருங்கள், அவர்களை சகித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு ரெண்டு காரணம், ஒன்று அவ்வாறு நீங்கள் மீண்டும் திரும்பி அவர்களுக்கு மறுமொழி கொடுக்காமல் அவர்களை தாக்காமல் நீங்கள் விட்டுவிடுவதன் மூலமாக அவர்கள் என்ன செய்வாங்க, இவ்வளவு அடி உதயம் வாங்கி இவ்வளவு கேவலங்களை வாங்கிட்டு இவங்க இதில் கொடிகளை உறுதியாக இருக்கிறாங்களே, அப்படி என்னப்பா அந்த கொடிகளை சிறப்பிருக்கிறது என்பது பற்றி அவர்கள் யோசித்து சிந்தித்து திரும்ப இந்த உங்களுடைய வடிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கிற வகையில் நீங்கள் வந்து செய்ய அவர்களுக்கு பதிலுக்கு பதிலுக்கு கொடுத்துடாம அவர்கள் தாக்கி விடாமல் நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இப்படி கடுமையான முறையில் தொலைகளை கொடுத்து துன்பங்களை கொடுத்து அவர்களையும் அடக்குமுறைகளையும் அக்கிரமங்களையும் கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு அல்லாஹால் சரியான தண்டனையை கொடுக்க வேண்டியிருக்காக வேண்டிய, அல்லாஹ் தான் அவர்களுக்கு பொருத்தமான சரியான தண்டனை கொடுப்பதற்கு போதுமானவன், அவன் அதை கொடுப்பானதற்காக வேண்டி நீங்க அமைதியாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னா பாருங்க, அல்லாஹ் சொல்றான், மன் அமில சாலிஹன் ஃபலிநஃப்ஸிஹி வமன் அஸ்ஆஃபா அலைஹா, ஒருவர் ஏதேனும் நற்செயல்கள் செய்தால் அவற்றை அவர் தமக்காக செய்து கொள்கிறார், ஒருவர் ஏதேனும் தீய செயலை செய்தால் அவற்றின் விளைவை அவரே அனுபவிப்பார். சிம்மையில ஆரம்பிக்கும் துர்கம், நீங்கள் அனைவரும் உங்கள் அதிபதியான அல்லாவிடமே திரும்ப கொண்டு செல்லப்பட இருக்கிறீர்கள், அந்த அல்லா உங்களுடைய உங்களுக்கு வைத்துக் கொள்வான் அப்படிங்கிற மாதிரி. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த ஓதி கரம்பித்த இந்த 5 வசனங்கள்ல 12, 13, 14, 15 4 வசனங்கள் எடுத்துக்கலாம். இந்த 4 வசனங்கள்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சில முக்கியமான செய்திகள் சொல்லி காட்டுகின்றார். அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, கப்பலை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம் சொல்றோம், அதாவது கடலை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். காரணம் சொன்னா, அந்த கப்பல்கள் கடலிலே அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் அவர்கள் செல்கின்றன. இந்த கப்பல்களை சுமக்குமாறு அந்த கடலுக்கு ஆணையிட்டதே அல்லாஹ் தான் என்ற ஒரு உண்மையை இந்த மக்களுக்கு புரிய வைக்கணும். அதேபோல அந்த கப்பலில் நீங்க பயணித்து உங்களுடைய அருள் வழங்கல் நீங்க தேடிக் கொள்ள வேண்டும், அதோடு அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். இந்த செய்தியை நீங்க பாத்தீங்கன்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள் சொல்லி காட்டுகிறது. அதாவது அல்லாஹ் தஆலா கடலை வசப்படுத்தி கொடுத்துக்கிறது, அது மாதிரி காற்று, அதாவது என்ன சொல்றது, அவனுடைய பல்வேறு படைப்பிரைகள் அல்லாஹ் தஆலா அவன் மனிதனுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏற்றவாறு வசப்படுத்தி கொடுத்துக்கிறான் என்கின்ற பல்வேறு செய்திகளை நம்ம என்ன சொல்றோம் குர்ஆன்ல பார்க்க முடிகிறது. அதுல ஒரு சில வசனங்களுக்கு நான் என்ன செய்யணும் அதுல எடுத்து உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அந்த வசனங்களை வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தஃப்ஸீர் மூலமாக பார்த்துக்கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். அதுல ஒரு வசனம் பாருங்க, சூரத்துல் இஸ்ராவில் சூரத்து பனி இஸ்ராயில் இருக்குல்ல, சூரத்து பனி இஸ்ராயல்ங்கிற அந்த அத்தியாயத்தில் ஒரு வசனம் வருகிறது, 67 வசனம். அந்த 67 வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சொல்லி காட்டுகின்றான்,
وَإِذَا مَسَّكُمُ الضُّرُّ فِي الْبَحْرِ ضَلَّ مَنْ تَدْعُونَ إِلَّا إِيَّاهُ فَلَمَّا نَجَّاكُمْ مِنَ الْبَرِّ أَعْرَضْتُمْ وَكَانَ الْإِنْسَانُ كَفُورًا. நான் 67வது வருஷம் தொகுப்பு படித்து காண்பித்தேன். நான் 66ல இருந்து உங்களுக்கு பொருள் படிக்கிறேன், கேளுங்க இன்ஷாஅல்லாஹ். உங்கள் உண்மையான இறைவன் யார் என்று சொன்னான். உங்களுடைய உண்மையான இறைவன், நீங்கள் வணங்கி வழிபடுவதற்கு தகுதியான உண்மையான இறைவன் யார் என்று சொன்னால், அவன்தான் உங்களுக்காக கடலில் கப்பலை செலுத்துகிறான். அவன்தான் உங்களுக்காக வேண்டி கடலில் கப்பலை செலுத்துகிறான். நீங்கள் அவனது அருளை தேடும் பொருட்டு நிச்சயமா அவன் உங்களுக்கு மிகவும் கிருபை உரிவனாக இருக்கின்றான். கடலில் உங்களுக்கு துன்பம் ஏற்படும் போது, கடல்ல நீங்க கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது உங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்யுங்க? அந்த ஏகனை விடுத்து நீங்கள் யார் யாரையெல்லாமோ அழைக்கிறீர்கள். நீங்க வணங்கிக் கொண்டிருக்கிற கற்பனை தொடர்கள் பலவற்றை நீங்கள் அழைக்கின்றீர்கள். அவர்கள் அணைய விடுகிறார்கள். உங்களுடைய கூப்பாட்டை, உங்களுடைய குரலை யாரும் செவிதாத்தி கேட்பதாக இல்லை, அதுக்கு பதில் கொடுப்பதாக இல்லை, எல்லாம் மறைந்து போய்விடுகிறார்கள். ஆனால் அவன் அந்த அல்லாஹ் மட்டும் சில அவங்களை காப்பாற்றி கரை சேர்த்து விடுகின்றான். அதாவது எந்த அல்லாவை விடுத்து விட்டு மற்றவங்களுடைய எத்தனையோ கடவுள்களை, இயேசுநாதரே என்றோ அல்லது அவரை இவரை என்றோ நீங்கள் எத்தனையோ கடவுள் அழைக்கிறீர்கள் அல்லவா, எந்த கடவுள்களும் உங்களுக்கு உங்களுடைய கூற்றை செவிசாய்ப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை, அதுக்கு பதில் தருவதும் இல்லை, மறைந்து போய்விடுகிறார்கள். ஆனாலும் நீங்கள் கூப்பிடாமலே விட்டுவிடுகின்ற உங்களுடைய ஏக இறைவன் உங்கள் மீதுள்ள அக்கறையின் காரணமாக உங்களை என்ன செய்யறான், கரை சேர்த்து உங்களை காப்பாற்று கரை சேர்த்து விடுகின்ற பொழுது நீங்கள் அவனை புறக்கணித்து விடுகிறீர்கள். உண்மையில் மனிதன் மிகவும் நன்றி கொள்பவனாக இருக்கின்றான். கரை சேர்ந்த பிறகு எவரேனும் ஒரு நாள் இறைவன் உங்களை பூமி விழுங்கும்படி செய்துவிடுவான் என்பது குறித்தும், அல்லது உங்கள் மீது கற்களை பொழியும் புயலை அனுப்பிவிடுவான் என்பது குறித்தும், பிறகு அதிலிருந்து உங்களை காப்பாற்ற எந்த பாதுகாவலனையும் நீங்கள் காணமாட்டீர்கள் என்பது குறித்தும் நீங்கள் அச்சமிட்டிருக்கிறீர்களா என்ன? அல்லது அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை உங்களை கடலுக்கு கொண்டு சென்று நீங்கள் நன்றி கொண்டதற்கு பிறகு பதிலாக உங்கள் மீது கடும் புயல் காற்றை அனுப்பி உங்களை மூழ்கடித்து விடுவான், அல்லது உங்களுக்கு ஏற்பட்ட இந்த கதி பற்றி அவரிடம் விசாரணை செய்யக்கூடிய எவரும் உங்களுக்கு கிடைக்க மாட்டார்கள் என்பதை பற்றியெல்லாம் குறித்தும் நீங்கள் அச்சமிட்டிருக்கிறீர்களா? புரியுதாண்டே? அப்போ நீங்கள் கடலிலே கப்பலிலே பயணம் செய்கிறீர்கள், உங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுகிறது, யார் யாரிலும் அழைக்கிறீர்கள், யாரும் உங்களுக்கு பதில் சொல்வதா இல்லை, ஆனால் அல்லாஹ்வுத்தால வெளியே வந்து உங்களை காப்பாற்றி பண்ணுறான். அப்படி விட்டதுனால நீங்க அந்த அல்லாஹ்வுக்கு எந்த ஆற்றல் பண்ணி நீங்க அழைத்து கடவுள் தான் உங்களுக்கு செய்கிறார் என்று நினைக்கிட்டு நீங்க மீண்டும் இதே மாதிரி இருந்தாலும் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா மீண்டும் உங்களுக்கு அந்த கப்பல் மூலம் கடலுக்கு கொண்டு சென்று அங்கு ஆபத்தில் ஏற்பட்டு உங்களை அதிலே மூழ்கிடலாம். புல்காற்று புயல் காற்று ஏற்படுத்தி செய்து அதில் அவங்க கப்பலை மூழ்கி செய்ய முடியும். அல்லது நீங்க தரையில் இருக்கிற பொழுதும் கூட மிகப்பெரிய கல்மாரி பொடி மலையை பொடி செய்வதன் மூலியமாக, அல்ல பூமி குடுக்க செய்வதன் மூலியமாக உங்களை அழைத்து வர முடியும். எல்லா ஆற்றும் நல்லாவே இருக்கிறது. ஆனாலும் ஒவ்வொருக்கும் ஒரு கால அவகாசம் தெரிவித்திருக்கிறாங்க. இதே மாதிரி தான் சூரத்தில் ஹஜ்ஜிலையும் ஒரு வசனம் வருகிறது. சூரத்தில் ஹஜ்ஜில அந்த வசனத்தை நாங்கள் பற்றி கட்டணும். சூரத்தில் ஹஜ்ஜில் வரக்கூடிய வசனம் 65வது வசனம். 65வது வசனத்தில் கேட்கலாம், அலம் தர அன்னல்லாஹ சஹ்ரலக்கும் மாஃபில் தல்லி வல் ஃபுல்க தஜ்ரி ஃபில் பஹ்ரி பி அம்ரி வ யும்ஸிகு ஸமா அன் தக்அ அல் அர்லி இல்லா பி இஸ்னி இன்னல்லாஹ பின் நாஸில ரவூஃபுர் ரஹீம். அல்லாஹ் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்கு வசப்படுத்தி வைத்துள்ளார். நீங்க பூமியில் இருக்க அத்தனையுமே, பூமியில் இருக்கிற தரை, மலைகள், கடல், நீர், எல்லாவற்றையுமே. அதனால தான் நீங்க என்ன செய்றீங்க, பூமியிலிருந்து பல அடிகள், பல நூறு அடிகள் கீழே தோன்றி அதுக்கு கீழே இருப்பு பாதைகளை அமைத்து உங்களுடைய ரயில் வாகனங்களை நீங்கள் ஓட்டிச் செல்ல முடிகிறது. பெரிய நகரங்களை உருவாக்கி அதை வாழ முடிகிறது. ஒரு காலகட்டம் இருந்தது, அதிலே ஆறு சமூகம் போன்ற கூட்டத்தார்கள் வந்து பெரிய பெரிய மலைகளை குடைந்து தங்களுடைய கட்டடங்களையும் உயர்வான நினைவு சின்னங்களையும் கட்டி அவர்கள் வாழ்ந்தார்கள் சொல்லி. இன்னைக்கு உயரமான கட்டிடங்களை கட்டுவதோடு மக்கள் எந்த அளவுக்கு முன்னேறிட்டான்னு சொன்னா, பூமிக்கு கீழே குடைந்து தங்களுடைய வாகன வசதிகளையும் தங்களுடைய இருப்பிடங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கோம். இது எப்படி முடியுது? அல்லாஹ்வுத்தாலா அதனை வசப்படுத்தி கொடுத்திருப்பதனால முடியும். இதை நான் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்கு வசப்படுத்தி வைத்துள்ளான். கப்பலை ஒரு நேதிக்கு உட்படுத்தி வைத்திருப்பதும் அவன் தான்.
அது அவனுடைய கட்டளைப்படி கடலில் சென்று கொண்டிருக்கிறது. மேலும் அவனே வானத்தை தன் பிடியில் வைத்திருக்கின்றான், தன் உத்தரவின்றி அது பூமியின் மீது விழுந்து விடாமல் இருப்பதற்காக. நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது மிகவும் பரிவுண்டவனாகவும் பெரும் கருணை உள்ளவனாகவும் இருந்து கொண்டிருக்கின்றான். மேலும் உங்களுக்கு வாழ்வளிக்கும் அவனே, பின்னர் அவனே உங்களை மரணமடைவு செய்கிறான், மேலும் அவனே உங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுப்பான். உண்மையில் மனிதன் பெரிதும் சத்தியத்தை நிராகரிப்பவனாக இருக்கின்றான். இவ்வளவு மனிதனுக்கு அல்லாஹ்வை செஞ்சு கொடுத்தும் கூட அந்த அல்லாஹ்வை மறுப்பவனாக மறுக்கின்றவனாக அவனுக்கு துரோகம் செய்யக்கூடாதான் மனிதன் இருக்கிற ஒரு சூழ்நிலை நம்மளால பார்த்துக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ் எதுக்கு சொல்லி காட்டுறான்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பூமியில நீங்கள் வசிக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய காற்றை நீங்கள் சுவாசிக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய நீரை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், எல்லா நீங்கள் அனுபவிக்கின்ற அத்தனையுமே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதுதான். நீங்கள் கண்டுபிடித்ததாக எத்தனை கண்டுபிடிப்புகள் இருக்கலாம், அந்த கண்டுபிடிப்புகள் நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு தேவையான அறிவாற்றலை வழங்கியது யார், அதுக்கு தேவையான உபகரணங்களை வழங்கியது யார், எல்லாம் அல்லாஹ் தான். அப்போ அல்லாவிடமிருந்து கிடைக்கப்பட்ட அத்தனையும் நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு அவனையே மறுத்து வாழ்கிறீர்கள் என்று சொன்னால், அவனுக்கு நன்றி கட்டவர்களாக அகந்தையோடு வாழ்கின்றீர்கள் சொன்னால், உங்களை விட ஒரு கேவலமான ஒரு அவமானகரமான ஒருவர் இருக்க முடியுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். அடுத்த ஒரு வசனம் பாருங்க, சூரத்துல் லுக்மான்ல வருகிறது 31வது வசனம், நீங்கள் காணவில்லையா எதை, அல்லாவின் அருளினால் கப்பல் கடலில் செல்கின்றது, அவன் தன்னுடைய சான்றுகள் சிலவற்றை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் இருக்காங்க. அதாவது கப்பல் கடலிலே மூழ்காமல் செல்வதும் கூட அந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்பது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தான். மேலும் பொறுமையாளராகவும் நன்றி செலுத்துபவராகவும் உள்ள ஒவ்வொருவருக்கும் உண்மையில் இதில் அநேக சான்றுகள் உள்ளன. மேலும் கடலில் மலைகளை போன்ற அலை இவர்களை சூழ்ந்து கொண்டால் இவர்கள் தங்கள் தீனை தன் மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு முற்றிலும் உருத்தாக்கியவர்களாக ஆகி அவனுடன் பிரார்த்தனை செய்கிறார்கள். பின்னர் அவன் அவர்களை காப்பாற்றி கரை சேர்க்கும் போது அவர்கள் சிலர் மிதமான போக்கை கைகொள்கின்றனர். வேறு யாரும் நம்முடைய சான்றுகளை மறுப்பதில்லை, பெரும் துரோகிகளையும் முற்றிலும் நன்றி கட்டுவோம். துரோகிகளும் நன்றி கட்டுவது அல்லாஹ் சான்று மறுக்கிறார்கள். ஓரளவுக்கு நாணயமாக நீதி மிக்க உள்ளவர்கள் இறைவனை ஓரளவு புரிந்து கொண்டவர்கள் வந்து அதை நினைத்து பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு முழு ஆற்றம் இருக்கிறது என்பதை உறுதிப்பட அவடமே கேட்கப்படும் மக்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லி காட்டுகிறார். எதை நமக்கு காட்டுகிறது சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த கடலை வசப்படுத்திக் கொடுத்திருக்க, மனிதனுக்கு வசப்படுத்திக் கொடுத்திருக்க. அதனால தான் இந்த மனிதன் தயாரிக்கின்ற பெரிய பெரிய மலைகளை போன்றிருக்கின்ற கப்பல்களை அந்த கடல் மூழ்கடிக்காமல் சுமந்து செல்கிறது. இந்த மக்கள் தங்களுடைய சாதனைகளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கும், அதன் மூலியமாக தங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கும், தங்களுடைய பயணங்களை மேற்கொள்வதற்கும் அது மிகப்பெரிய உபகரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு நாட்டிலுமே செய்யறாங்க, கடல்துறை அதாவது என்ன சொல்றது, அதாவது ராணுவங்கள்ல வந்து கப்பல் வழியாக கடல் வழியாக வந்து பயணிப்பதற்கும் பல நாடுகளை மீது படையெடுப்பு செய்வதற்கும் ஒரு பெரிய படையை வைத்திருக்கிறார்கள், கடற்படை என்ற ஒரு படையை வைத்திருக்கிறார்கள். பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த கடல் வழியாக கப்பல்கள் சென்று வரக்கூடிய ஒரு போக்கு இல்லைன்னு சொன்னால் உலகத்தினுடைய மிகப்பெரிய வியாபாரங்களும் பண்டமாற்றங்களும் நின்று போய்விடும். அந்த அளவுக்கு இந்த கடல் மார்க்கமாக மனிதர்கள் வந்து பல்வேறு நன்மைகளை அணிந்து கொண்டிருக்கிறது பார்க்க முடிகிறது. இது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலம் தொட்டு இன்றைய வரைக்கும் இப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறான். அதான் சுட்டிக்காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்லிக்கிறான், அனைத்தும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அடுத்து வரக்கூடிய வசனங்கள் என்ன சுட்டிக்காட்டுறான், ஸஹரலக்கும் மாஃபிஸ் ஸமாவாத்தி வமாஃபில் அர்லி ஜமீஅம் மின்ஹு இன்ன ஃபீ தாலிக லாயாத்தில் லிக்கவுமின் யதஃபக்கரூன். அனைத்தும் அல்லாஹ் தஆலா தான் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்கான். வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்தும் தன்னிடமிருந்து அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்ல என்ன அர்த்தம். அதே மாதிரி பாக்குறீங்க, வானத்தில் இருக்க விண்மீன்கள் மலைகள் கடல்கள் நதிகள் அனைத்தும் மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி கொடுத்துருக்கோம். அதிலிருந்து அனைத்து மக்கள் வந்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். இவை எல்லாம் அல்லாஹ்வுடைய தயவாலும் அவனுடைய தாராளத்தன்மையாலும் அவனுடைய பேருதவியாலும் கிடைத்திருக்கின்றன. இதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் வந்து நான் அனைத்தையும் தன்னிடம் இருந்து ஜமீஅம் மின்ஹு, ஜமீஅம் மின்ஹு
अनेण अल्लाे कृत मे मारे और वसन पांग अल्लाह मैं सहित मंडिक इस्लाम उपलब्ध मरमेपी यार नमेंो अवे पलन यार तीम से तीमें अवे अल्लाह अल्लाहोड़ी नल्दी من الطيبات فضل الله من العالمين وآتيناهم بينات من الأمر فما اختلفوا إلا من بعد ما جاءهم العلم بغيا بينهم إن ربك يقضي بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها ولا تتبع أهواء الذين لا يعلمون إنهم لن يغنوا عنك من الله شيئا وإن الظالمين بعضهم أولياء بعض والله ولي المتقين هذا بصائر للناس وهدى ورحمة لقوم يؤمنون من ஒரு ஐந்து வசனங்களை நான் இப்ப படித்திருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இந்த வசனங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானத்துல என்ன சொன்னானா யூத சமுதாயத்தை அல்லாஹ் தன் இந்த அளவுக்கு கண்ணியை பெற்று வச்சிருந்தான் அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தல எப்படிப்பட்ட ஆற்றல்களை வழங்கியிருந்தான் எவ்வளவு கண்ணியத்தை வழங்கியிருந்தான் அதுக்கு பிறகு அந்த மக்கள் எப்படி அதை அவற்றை துஷ்பிரயோகம் செய்தார்கள் அவற்றின் காரணமாக அல்லாஹ் தல அந்த உயர்வான मीनि
நாம் வேதம் ஞானம் தூதுத்துவம் ஆகியவற்றை வழங்கியிருந்தோம். இஸ்ரேல்னா யாரே? இஸ்ரேல் என்பது ஒரு பெயர். ஆக்சுவலா இஸ்ரேல் என்பது ஒரு பெயர். எப்படி இஸ்ரேல் இஸ்ராஃபில் என்ன ஜிப்ரயில் மிக்காயில் சொல்றோமோ அதே மாதிரி இஸ்ரேல் என்பதும் ஒரு பெயர். அந்த அந்த சுரியாலி பாஷையா இருக்கு நினைக்கிறேன். இஸ்ரேலுக்கு என்ன அர்த்தம்னா அப்துல்லான்னு அர்த்தம். இந்த அப்துல்லா என்கிற இந்த இஸ்ரேலுங்கிற பட்ட பெயர் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு சொன்னால் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பேரராக இருந்த இசாக் இசாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த பெயர். இந்த இஸ்ராயில் சொல்லக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள் தான் பனி பனி இஸ்ராயில்னா அவருடைய பிள்ளைகள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நான்கு மனைவிகள் இருந்தார்கள். அவற்றின் மூலம் 12 பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொல்லி வரலாற்றில் சொல்லப்படுகிறது. அந்த 12 பிள்ளைகளுடைய பிச்சளங்கள் அவர்கள் சந்ததிகள் தான் பிற்காலத்தில் பனி இஸ்ராயில் என்று ஆனார்கள். அந்த 12 பேர்ல ஒருவர் நபியாக இருந்திருக்கார், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவங்க தான் அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தில் தான் வாலடி வாலியாக 4 ஜெனரேஷன் நபியாக இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க மகன் இசாக் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், 4 பேரும் நபியாக இருக்கிறார்கள். அதிர்ஷ்டவசமாக அந்த 4 நபியார்களுடைய கபர்களையும் நாம பலஸ்தீனத்தில் பார்க்க முடியும் இன்ஷாஅல்லாஹ். அப்போ ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் வந்து இந்த பனி இஸ்ராயல்களுக்கு அல்லாஹ்வுத்தால மிகுந்த சிறப்பையும் மேன்மையும் கண்ணியத்தையும் மார்க்க ரீதியான தலைமைத்துவத்தையும் ஆட்சி அதிகாரங்களை இவர்களுக்கு அல்லாஹ்வுத்தால கொடுத்திருந்தார். அதை ஒரு பிறவி அதிரத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சூரத்துல் மாயதார் சொல்லி காட்டுவார்கள். وإذ قال موسى لقومه اذكروا نعمة الله عليكم إذ قال موسى لقومه يا قوم اذكروا نعمة الله عليكم وجعل فيكم أنبياء وجعلكم ملوكا وآتاكم ما لم يؤتي أحدا من العالمين. أركضمانا عند بسم إن شاء الله نما ولكم صلي بربي وما صلوا إن شاء الله عند تفسير لهم ده ولكم ده صلى الله عليه وسلم. فإن سرنا இதற்கு முன்னால் இஸ்ராயலின் வழித்தோன்றர்களுக்கு நாம் வேதத்தை வழங்கியிருந்தோம், ஞானத்தை அறிஞானத்தை வழங்கியிருந்தோம், தூதுத்துவத்தை அவர் வழங்கியிருந்தோம், நாம் அவர்களுக்கு சிறந்த வாழ்வாதாரங்களை வழங்கியிருந்தோம், மேலும் உலக மக்கள் அனைவரை காட்டிலும் அவர்களுக்கு சிறப்பை வழங்கியிருந்தோம். ஆளுமே அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த இஸ்ரவேலர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் அந்த காலத்தில் அவர் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மற்ற மக்களை காட்டிலும் உயர்வை அவர்களுக்கு நாம் வழங்கியிருந்தோம். அதே மாதிரி தீன் இறை மார்க்கம் சம்பந்தமாக அவர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல்கள் வழங்கியிருந்தோம். மாத்தியனாகும் பஜ்யநாத்தியம் லாம்பர் மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சம்பந்தமான தெளிவான வழிகாட்டுதல் அவருக்கு நாம் வழங்கியிருந்தோம். பின்னர் அவர்களிடையே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டது. அறியாமின் காரணத்தினால் அல்ல, மாறாக அறிவியான வந்த பின்னர் தான் அவர்களுக்கு இந்த கருத்து இருந்துச்சு. அறியாமையில் ஏற்பட்டதாக கூட மன்னித்துவிட முடியாது. அறிவியான மார்க்கம் அவர்களுக்கென்று ஒரு வேதம் தௌராத் என்ற வேதம் வழங்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு ஜபூர் என்ற வேதம் வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இஞ்சிர் என்ற வேதம் வழங்கக்கூடிய இறைவனம் இருந்து தொடர்ச்சியாக 3 வேதங்கள் வழங்கப்பட்டு நிறைய நபிமார்களை அவர் சமுதாயத்திலே வந்து வரவழைத்து அல்லாஹ்வுடைய தூதர்களாக அறிவிக்கப்பட்டு அந்த நபிமார்களே சிலரையும் அல்லாஹ் அரசர்களாக ஆக்கி அவர்களுக்கு மிகப்பெரிய கண்ணியத்தின் சிறப்பை இவரையும் வழங்கியிருந்தான். அவையெல்லாம் வந்த பிறகுதான் அவர்கள் தாங்க ஒருவர் அவர்கள் பிணக்குகளை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அறிவியான வந்த பின்னர் தான் அதுவும் அவர் ஒருவர் மற்றவர் மீது அநீதி இழைக்க விரும்பிய காரணத்தினால் ஏற்பட்டுச்சு. அநீதி இழைக்கணும்னு சொல்லி அங்க விரும்பி அநீதி இழைக்க முற்படுகிற பொழுதுதான் என்ன செஞ்சிச்சு அவர்கள் வேறுபாடு கருத்து ஏற்பட்டுச்சு. இன்ன ரப்பக்க எப்பதே பைனகும் சீமா காணத்தின். ஆகவே நிச்சயமாக நபியே உங்களுடைய இறைவன் அல்லாஹ் ஜல்லஷான மறுமை நாளில் அவர்கள் கருத்து முரண்பாடு கொண்டிருந்த விஷயங்களில் தீர்ப்பு வழங்குவான் சொல்லிட்டு என்னாச்சு முட்டுப்பிடி வச்சாச்சு. அந்த உயர்வு அந்த பதவி அந்த சிறப்புகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க வருவதற்கு முன்னால் இவைகள் எல்லாம் அவர்கள் கொடுக்கப்பட்டுச்சு. உலகத்திலேயே அந்த காலகட்டங்களில் மார்க்க ரீதியாக விளக்கங்கள் சொல்வதற்கும் வழிகாட்டுவதற்கும் உள்ள தலைமைத்துவம் அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு.
ஆட்சி அதிகாரங்கள் அவங்களுடைய உள்ள நபிமார்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. ஏன்னா அதில் தாவூத் அலி இஸ்லாம், சுலைமான் அலி இஸ்லாம் இவர்கள்லாம் நபியாக இருந்தாங்க. அது மாதிரி எசேக்கியல் சொல்லிட்டு அதிரத்து மூசா அலி இஸ்லாம் காலத்தில் வாழ்ந்து கொண்டு வந்த ரெண்டு பெரிய மக்கள் பெருமக்கள். அவர்கள் வந்து மூசா அலி இஸ்லாம் அவர்களும் ஹாரூன் அலி இஸ்லாம் பிறகு அவங்க தான் அந்த மக்களை வழிநடத்தினாங்க. 40 ஆண்டுகள் தீர்கின்ற அந்த பாலைவனத்தில் அவர்கள் சுட்டுக் கொண்டிருந்த பொழுது அந்த தவணை முடிந்ததுக்கு அப்புறம் பலஸ்தீன் என்கிற அவருடைய அந்த புனிதமானவர்களுக்குள் சென்று சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லாததில் இந்த இரண்டு பெரியவர்கள் மணி வந்தால் அவங்களுக்கு வணங்கியிருந்தான். இப்படியே நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள், ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள், எல்லா வகையான சிறப்பு எல்லாம் வணங்கியிருந்தான். ஆனால் அவர்கள் சிலருக்கு அநீதி இழைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வேதங்களிலேயே கை வைத்து அதிலேயே மாற்றங்களை உருவாக்கி அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் தங்களுக்குள்ள கொண்டு வந்ததன் காரணமாக அல்லாஹால அவருடைய வேதங்களையும் செல்லாததாக ஆக்கி அவரது தலைமைத்துவத்தையும் பிடுங்கி நபிகள் பெருமான சல்லாஸ்லாம் அவருடைய குறித்து இனிமேல் இந்த மார்க்கத்தில் தலைமைத்துவம் உங்களுக்காக இருக்கிறது, உலக முடிகிற வரைக்கும் உங்களுக்கு பிறகு எந்த நபி வரப்போவதில்லை, நீங்கள் தான் இருந்த நபி. அந்த மக்களுக்கு உலகமக்கு அனைவருக்கும் வழிகாட்டுகின்ற தலைமைத்துவத்தை உங்களுக்கு நாம் வழங்கியிருக்கிறோம். அதற்கு வழிகாட்டியாக இந்த அல் குர்ஆனை நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம். அல் குர்ஆனுடைய அடிப்படையில் நீங்க ஆட்சி செய்து மக்களுக்கு நேரடி காட்டி மக்களை வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு அல்லாஹ் ஜல்ஷானுல நபீன் அஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்கின்றான். அதுதான் சொல்லி காட்டுகின்றான். சும்ம ஜஅல்னா காலா ஷரியாத்தி மினல் அம்ர். பிறகு நபியே, இப்போது தீன் சம்பந்தமான விஷயங்களில் தெளிவான பிரதான மார்க்கத்தில் உண்மை நாம் நிலைநிறுத்திருக்கிறோம். என்ன கவனிக்கணும், சும்ம ஜஅல்னாக அலா ஷரியாத்தி மினல் அம்ரி. நபியே, இப்போது தீன் சம்பந்தமான மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களில் தெளிவான பிரதான இந்த சரியத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்மை நாம் நிலைநிறுத்தி இருக்கின்றோம். எனவே நீர் இதனையே பின்பற்ற வேண்டும், அறியாத மக்களின் மன இச்சைகளை பின்பற்றிவிட வேண்டாம், பின்பற்றாதீர்கள் சொல்லிட்டு இன்னகும் ஆண்கிமல்லாய் ஷையா, அல்லாஹ்வுக்கு எதிராக உமக்கு அவர்களால் எந்த பயனும் தர முடியாது, அவருக்கு எந்த பயனும் தர முடியாது. அவளியா பாப், மேலும் கொடுமை புரிகின்ற அநியாயக்காரர்களாகியவர்கள் தங்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் தோழர்களாக இருக்கின்றார்கள். அநியாயம் செய்யக்கூடிய இந்த அறியாத மக்கள் இருக்கிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் தோழர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வல்லாஹு வலியுல் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ்வே தோழராக இருக்கின்றான். ஆகவே இந்த மக்களை, யூதர்களையோ கிறிஸ்தவர்களையோ அல்லது முஸ்லிக்கின்களையோ யாரையும் நீங்கள் மார்க்க விஷயத்தில் பின்பற்றிவிட வேண்டாம், அவர்களெல்லாம் நீங்கள் என்ன விட்டுவிடுங்கள், அவருடைய மார்க்கத்தை விட்டுவிடுங்கள், என்ன அவர்கள்லாம் செல்லாதாகிவிட்டது, நீங்கள் இந்த இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தில் நிலைத்திருங்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வழிகாட்டியாக இறுதி வேதமாகிய அல் குர்ஆனை, தௌராத்திலேயும் இஞ்சிலேயும் ஜபூரிலேயும் இருக்கிற உண்மையான விஷயங்களை உள்ளடக்கி அதை உண்மைப்படுத்துகின்ற இன்னும் பல்வேறு விஷயங்களை சொல்லித் தருகின்ற இந்த அல் குர்ஆனை நீங்கள் பின்பற்றுங்கள். இதனை அடிப்படையாக வைத்து உங்களுடைய பிரச்சாரத்தை அமைத்துக் கொண்டு மக்களை நல்வெளிப்படுத்துங்கள் சொல்லிக்காட்டுகிறேன். இவை மனிதர்கள் அனைவருக்கும் பகுத்துணரும் சான்றுகளாக இருக்கின்றன, மேலும் உறிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு வழிகாட்டியாகவும் கருணையாகவும் இருக்கின்றது. இந்த அல் குர்ஆன் அடிப்படையாக வைத்து நீங்கள் என்ன செய்ய மக்களுக்கு வழிகாட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில் மனித சிறைவாளர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கியிருந்த அந்த தலைமைத்துவத்தை பற்றி சொல்கிறான். அந்த தலைமைத்துவம் எதனால் பறிக்கப்பட்டது, எதனால் அவர்கள் அதிலிருந்து அவர்கள் என துரத்தரிக்கப்பட்டார்கள், அவர்கள் மீது இழிவும் அழிவும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கும் அவர்கள் எதனால் ஆளானார்கள் என்பதை சொல்லி இனிமேல் அவர்களுக்கு மார்க்க விஷயத்தில் வழிகாட்டக்கூடிய தகுதி இல்லை, அந்த தகுதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மாதிரி சொல்லி காட்டுகிறேன். நிச்சயமா நாம் இஸ்ரவர்களுக்கு வேதத்தையும் அதிகாரத்தையும் நபித்துவத்தை வழங்கியிருந்தோம், தூய்மையானவற்றையும் அதாவது உணவுகள் குடிபானங்களில் தூய்மையானவற்றை நாம் வழங்கியிருந்தோம். அகிலத்தாரை விட அவர்கள்தான் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் உலக மக்களை விட அவர்களை நாம் மேன்மைப்படுத்தி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வழங்கினதுக்கு அப்புறம் கூட அவர்கள் வந்துருக்காங்க. இந்த அறிஞானம் வந்ததுக்கு அப்புறம் கூட நீதமான நியாயமான நேர்மையான ஒரு நடைமுறையை வாழ்க்கையை வாழாமல் நல்லாவும் சித்து வாழாமல் தங்களுக்கு பிணக்கில் ஏற்படுத்தி அநியாயங்களை கொடுமையை செய்ய அவர்கள் உட்பட்டார்கள். ஆகவே அவர்களை பதவி விலக்கிவிட்டோம் சொல்லி காட்டுறோம்.
முஸ்லிலாசு சரியத் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த சரியத்துல தான் அவங்க நீங்க உறுதியா இருக்கு. அதனாலேயே என்ன சொல்றான், உண்மை மார்க்க கட்டளை நெறிமுறைகள் ஒன்றில் நாம் நிலைத்திருக்கோம் செய்திருக்கிறோம், அதைத்தான் நீங்க பின்பற்றணும். வேற யாருடைய வழிமுறை நீங்க பின்பற்றக்கூடாது. உங்களுடைய இறைவனிடமிருந்து உமக்கு அறிவிக்கப்பெறும் வேத அறிவிப்பை நீர் பின்பற்ற வேண்டும். அவனின்றி வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு வசனம் தான் 6வது அத்தியாயத்தில் 106வது வசனம் சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி அல்லாவிடமிருந்து என்ன அவர்களால் உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்க ஏதாவது தப்பு தந்தா செஞ்சு அல்லாவுடைய வழிகாட்டுறது நீங்க நாமத்தினால காப்பாற்றணும். அவர்களுடைய வழிமுறைகளை ஏதாவது நீங்க பின்பற்றிட்டீங்கன்னு சொன்னா அதன் மூலியமா அல்லாஹ் கோபப்பட்டு உங்களுக்கு தண்டனை கொடுக்க வந்தால் அதன் இவர்களால் செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. அதாவது அல்லாஹ்வுக்கு மாற்றமாக ஏதாவது ஒன்று செய்து அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நீங்க ஆளாகிற மாதிரி சொன்னா அவர்கள் உங்களையும் காப்பாற்ற முடியாது, அவர்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாது நிலையில் இருக்கிற பொழுது எப்படி உங்களை காப்பாற்ற போறாங்க. அதனால உங்களை காப்பாற்றுகின்ற ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்கிறது, அந்த அவனுக்கு மட்டுமே நீங்க கட்டுப்பட்டு எடுக்க வேண்டும். அதே மாதிரி நம்பிக்கையாளர்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறான் நல்லாதான். அதே மாதிரி இறைமறுப்பாளர்களுக்கு அந்த சீர்திருத்தத்தில் பாதுகாவலராக இவர்களை வெளிச்சத்திலிருந்து வெளியேற்றி இருளுக்கு அவர்களை, அதாவது இந்த வழிகாட்டு என்ன சொன்னா மக்களை வெளிச்சத்திலிருந்து இருளுக்கு கொண்டு போனாங்க. அல்லா என்ன செய்யலாம், மக்களை இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறான். ஆகவே அந்த அல்லாவுக்கு தான் நீங்க கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கறதான் சொல்லி காட்டுகின்றோம். இப்போ பெரிய சிறைவாளர்களுக்கு அல்லாத்தில் வணங்கியிருந்த ஆற்றல்கள் சிறப்புகள் பற்றி நிறைய வசனங்கள் திருக்குறள் நெடுங்கள் நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு அதிகமான சூறாக்கள்ல வந்து அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தால இஸ்ரவேலருக்கு செய்திருக்கின்ற நன்மைகளை பற்றி நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் சொல்லுவாங்கன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தால இந்த இஸ்ரவேலர்கள் அதாவது யகூதிகளும் நசரானிகளும் கிறிஸ்தவர்களும் யகூதின்னு சொன்னா யூதர்கள், நசரானின்னா நசாராக்கள் அதாவது கிறிஸ்தவர்கள், யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுக்கும் அதிகமான நன்மைகளை செய்திருக்கிறாங்க. அதனால்தான் அவங்க என்ன செய்வாங்க, அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் என்று அவர்கள் சொல்லுகின்ற அளவிற்கு அல்லாஹ்வுத்தால அவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகளை செய்திருக்கிறாங்க. காலத்தில் ஹூது ஒன் நசாரா நஹ்னு அப்னாஉல்லாஹி வஹிப்பாவு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அல்லாஹ்வின் புதல்வர்கள் மேலும் அவனது அன்புக்குரியவர்கள் என்றெல்லாம் யூதர்களும் கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி அது மட்டுமல்ல, நாங்கள் யூதர்களாக இருக்கிற காரணத்தினாலேயே எங்களுக்கு நரகம் எங்களை தீண்டாது, அப்படியே நாங்கள் ஏதாவது தவறுகள் செய்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அல்லாஹ் எங்களை நரகத்தில் விடுவிட்டு சொல்லி புரிஞ்சிருவோம் இதெல்லாம் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு அல்லாவுக்கே அல்லாவை பத்தியே இழிவாகவும் கேவலமாகவும் அல்லாஹ் கெஞ்சேன் அல்லாஹ் வந்து பக்கீர் பிச்சை இருக்கிறவன் அப்படிங்கிற மாதிரிலாம் அல்லாஹ் பத்தி அல்லாஹ் தேவையுடையவன் நாங்க தான் தேவையற்றவர்கள் மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருந்த இந்த மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு நாங்க தான் பிரியமானவங்க, அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் நாங்க, அல்லாஹ் எங்களை தண்டிக்க மாட்டான், கொஞ்ச நேரம் தண்டிச்சுட்டு சுருக்க தோணுச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் இவரெல்லாம் கற்பனையாக சொல்லி அல்லாஹ் அப்படிலாம் அவங்க அந்த இந்த அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம். வேதமுறப்பட்டவர்களே தூதரனின் வருகையை தொடர்ந்து சிறிது காலம் வராது விட்டோம். அதாவது என்ன சொல்கிறார் மூசா அலை சலாம், மூசா அலை சொன்னாங்க இந்த கால மூசா தம் சமுதாய தன்னுடைய சமுதாய மக்களை நோக்கி சொன்னாங்க. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்கள் ஆகிய யூதர்களுக்கு கூப்பிட்டு அழைத்து என்ன சொன்னார்களோ அதனை நீங்க நினைவு வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய சமுதாயத்தாரே, என்னுடைய சமூகத்தவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அற்புதங்களை நீங்க எண்ணி பாருங்கள். அது குரு ஞானத்தில்லாய் அழைக்கும் அல்லா தாலா உங்களுக்கு எவ்வளவோ அற்புதம் செய்திருக்கிறார்கள் நீங்க நினைத்து பாருங்க. அம்பியாளுக்கும் முழுக்கா அவன் உங்களுடைய நபிமார்களை தோற்றுவித்தான், உங்களுடைய ஆட்சியாளர் வாக்கியம் உங்களுடைய அல்லா நபிமார்களை தோன்ற செய்து மேலும் உங்களுடைய ஆட்சியாளர்கள் அதை ஏற்படுத்திக் கொடுத்தான். மேலும் உலக மக்கள் எவருக்கும் வழங்கப்படாத வெற்றியெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கினான். மத்த சமுதாயத்துக்கு கொடுத்துடாத பல்வேறு அறிக்குறை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் யா கவுமி துக்குள்ள அறலும் கத்த சொல்லுது கதவல்லாலுக்கும் ஒரு திருத்தத்தோட அதுவா இருக்கும் தற்கொண்டு
அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இவர்களை ஃபிரௌன் இருந்து காப்பாற்றி அந்த பக்கம் அந்த கரைக்கு தீகின்ற மலைவனத்துக்கு கொண்டு சென்றதுக்கு அப்புறம் அங்க கடுமையான வெயில் தாங்க முடியாம அவதிப்பட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மேகத்தை அனுப்பி அவர் நிழல் கொடுத்தான். அங்க அவர்கள் சாப்பிடுவதற்கு உணவும் இல்ல. முஸ்லாட்ட கேட்டாங்க, எங்களுக்கு குட்டிங்க உணவு இல்லையே கஷ்டப்படுறது. மண் செல்வாங்கிற உயர்தரமான சுக்கத்தில் உணவு எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு பசியாற்றினாங்க. நீர் இல்லாம கஷ்டப்பட்டாங்க. அதனால மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய கம்பால் தட்டினா நீர் விட்டுள்ள அங்க வரும். அப்படி நீர் அவர்கள் வழங்கினாங்க. இப்படிலாம் பல சிறப்புகளை வழங்கி பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவர்களுக்கான வாக்களிக்கப்பட்ட அந்த பரிசுத்தமான அந்த பூமிக்கு நீங்க செல்லுங்கள்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நபியவர்கள் அவர்கள் உத்தரவிட்டான். ஏன்னா உங்களுக்காக வந்தா விதித்து விட்ட தூய பூமியில் நுழைஞ்சு விடுங்கள், இன்னும் புறங்காட்டி ஓடாதீர்கள், நீங்க அவ்வாறு செய்தால் பேரழிப்புக்கு ஆளாதீர்கள் சொல்லி அவர் சொன்னார். இந்த மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு திருக்குறள் பல்வேறு இடங்களில் யா பனி இஸ்ராயில் அவர்களே நான் உங்களுக்கு செய்திருக்கின்ற அருட்குலையை நினைத்து பாருங்கள், உலக மக்கள் அகில மக்கள் அனைவர் காட்டும் பல்வேறு சிறப்புகள் உங்களுக்கு செய்திருக்கிறேன் சொல்லி அந்த சொல்லுகின்ற பல்வேறு வசனங்களை நம்ம குர்ஆனில் பார்க்க முடிகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த திருக்குறளை புரட்டி பாருங்கள். அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஒரு காலகட்டத்திலே வடிய சிறவர்களுக்கு என்ன மாதிரியான அற்புதங்களை என்னமான சிறப்புகளை உயர்வுகளை கொடுத்திருந்தான், எவ்வளவு பெரிய பதவியில் வைத்திருந்தான் என்பதெல்லாம் நமக்கு புரிய வரும். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சின் காரணமாக, அல்லாஹ்வுடைய கட்டளை மீறியதன் காரணமாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையே மாற்றி அமைக்கின்ற முயற்சியில் அவர் விளங்கியதன் காரணமாக, அவர்கள் இறங்கியதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களை உலகத்திலே மிகப்பெரிய கேவலம் முக்கியமாக அவர்களை இழிவாக சொல்கின்ற அளவுக்கு அவர்கள் சொல்லி மாற்றிவிட்டார். இன்றைக்கு கண்களுக்கு அவர்கள் சிறப்பாகவும் உயர்வாகவும் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் சொல்லக்கூடிய அந்த நாடு அவர்கள் சொந்த நாடா இப்போ அவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்ட அபகரித்துக் கொண்ட ஒரு நாடு. அவர்கள் எந்த நேரம் பயத்தோடும் அத்தத்தோடும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே போய் சென்று வரக்கூடிய மக்களுக்கு தெரிந்திருக்கின்ற ஒரு உண்மை. ஆகவே அன்புக்குரியவர்களே, அவர்கள் செய்த போன்ற அழிச்சாட்டங்களையும் அக்கிரமங்களையும் மார்க்கத்துக்கு முரணான காரியம் செய்வதை விட்டு நாம் முக்கியமாக விலகி எந்த நபியை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய வழிகாட்டியாக, நம்முடைய மார்க்கத்திற்கும் நம்முடைய அரசியலுக்கும் நம்முடைய முழு வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாக முன்மாதிரியாக நாம் ஏற்றுக்கின்றோமோ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்களாகவும் அவர் நடைமுறையை பின்பற்றக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய திருக்குறானை அடிப்படையாக வைத்து வாழக்கூடிய நம்மக்களாகவும் நாம் மாற முயற்சிக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவருடைய ஆயத்துக்களை தெளிவான முறையில் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய உள்ளங்களை விசாலப்படுத்திடுவானாக. இந்த மார்க்கத்திலே நிலை குலையாமல் உறுதியாக இருப்பதற்கு தேவையான மன வலிமையும் உடல் வலிமையும் நமக்கு தந்தல் புரிவானாக. வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.